வணக்கம் மக்களே. நம்மளுடைய நண்பர்கள் கூட மணிக்கணக்காக உரையாடும், அட் த சேம் டைம் ஒரு நெருங்கிய உயிர் நண்பனாக இருந்தால் அவங்க கூட கிண்டல் அடித்து ஜாலியாக அரட்டை அடிக்கிறது பார்த்திங்கன்னா அது நேரமே போகிறது தெரியாமல் தொடரும். சில நண்பர்கள்கிட்ட நம்ம வந்து ஆரோக்கியமாக உரையாடுவோம், அறிவு சார்ந்த உரையாடலாகவும் கலந்துரையாடலாகவும் டிபேட் வாக்குவாதமாகவும் இருக்கும். அப்படி என்னோட உயிர் நண்பன் ஒருத்தவங்க கூட நான் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு வாக்குவாதத்தில் கிடைச்ச கான்செப்ட் தான் இது. ரெண்டு வீடியோக்கு முன்னாடி டோன்ட் கில் தமிழ், தமிழை கொல்லாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது சமீபத்திய திரைப்பாடல்களில் தமிழ் எந்த அளவில் உச்சரிக்கப்படுது, அதோட முக்கியத்துவம் எந்த அளவில் இருக்குது அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அந்த வீடியோ நான் பண்ணும்போது எனக்கு ராஜா சார் மைண்டுக்கு வராமல் இல்லை. பட் இந்த டிபேட்டுக்கு அப்புறம் இளையராஜா பயன்படுத்திய தமிழ், அதை பற்றி நான் கொஞ்சம் டீட்டெயில்டாக படித்து பார்க்குற நேரத்தில், தேடி பார்க்குற நேரத்தில் ஒரு சில தகவல்கள் என்னுடைய புலனுக்கு எட்டிய விஷயங்கள் மகிழ்ச்சியும் ஆச்சரியமும் கலந்தவை. இதை பற்றி நம்ம விரிவாக பார்க்குறதுக்கு சித்தர் பாடல்கள் காலகட்டத்துக்கும் நம்ம போயாகணும், அதில் கொஞ்சம் விஞ்ஞானமும் கலந்து வருது. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய அன்பு நெஞ்சங்களுக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே ஓடி போகலாம். வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் விஜய் ஜிபி. சரி, இப்போ விஷயத்துக்கு வரோம். இப்போ நம்ம இந்த மதங்கள் இதெல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நான் சொல்கிறத பொதுவாக எல்லோரும் கேளுங்க. கந்த சஷ்டி கவசம், ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். சஷ்டி விரதம் இருந்து முருகனுக்காக பாடும் பாடல், டெய்லி பாடுவாங்க. டெய்லி காலையில் நிறைய கோயில்களில் நிறைய வீடுகளில் கூட இதை நீங்கள் ஒலிக்கிறத கேட்டிருக்கலாம். இந்த கந்த சஷ்டி கவசத்தை பற்றி ஆல்மோஸ்ட் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், அது வந்து ஒரு ஹிப்னாட்டிசம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். உங்களுடைய மைண்டே உங்களுடைய உடம்பை கியூர் பண்ணுறதுக்கான விஷயங்கள் அந்த பாடலில் இருக்குது. ஸோ இந்த பாட்டை பற்றி நான் தெரிஞ்சப்போ, வாவ், தமிழில் இப்படி ஒரு மேஜிக்கான ஒரு பாட்டா அப்படின்ற மாதிரி நான் இது பண்ணிட்டு இருந்தேன். பட் இதை பற்றி நான் கொஞ்சம் டீப்பாக தேடி, இதை மாதிரி வேறு பாடல்கள் ஏதாவது எழுதியிருக்காங்களா, சித்தர்கள்லாம் எழுதியிருப்பாங்களே, சம்திங் ஏதாவது இருக்குமா அப்படின்னு தேடி போகிறப்போ என் கண்ணில் மாட்டினது திருப்புகள். இந்த திருப்புகளை எழுதியவர் வந்து 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்ததாக கூறப்படும் அருணகிரிநாதர் அப்படின்ற ஒரு தமிழ் புலவர், சித்தர் என்று கூட வைத்துக்கொள்ளலாம். தமிழ் வந்து, தமிழ் மொழி வந்து அது சாதாரண மொழி மட்டும் கிடையாது, விஞ்ஞானபூர்வமாக கட்டமைக்கப்பட்ட ஒரு அழகிய மொழி தான் தமிழ். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுத்தமான தமிழ் வார்த்தையை நீங்கள் உச்சரிக்கும் போது அதுவே உங்களுக்கு ஒரு மூச்சு பயிற்சி. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, எந்த ஒரு உயிரினம் ஆழ்ந்து மெதுவாக மூச்சு விடுகிறதோ அது வந்து நீண்ட நாள் வாழும் அப்படின்னு சொல்லுவாங்க. யானை மெதுவாக தான் மூச்சு விடும், ஆமை மெதுவாக தான் மூச்சு விடும். சுத்தமான தமிழை சரியாக பேசுவதன் மூலம் நம்மளுடைய உடம்பு அந்த மூச்சு பயிற்சிக்கு உட்பட்டு நம்மளுடைய உடம்புக்கும் ஆயுளுக்கும் நல்லது விளைவிக்கிற ஒரு மொழி தான் தமிழ். இதை பற்றி நான் யூடியூப்பில் தேடினப்போ தான் எனக்கு ஒரு அழகான ரெண்டு வீடியோ கிடச்சிது, ரெண்டும் ஒரே சேனல்லேருந்து. அது எந்த சேனலில் பார்த்தீங்கன்னா, சண்டே டிஸ்டர்பர்ஸ். அந்த சேனலில் போடுறது எல்லாமே தமிழை பற்றி பல ஆய்வு கட்டுரைகளை நமக்கு புரிகிற வகையில் தொகுத்து வழங்குவாங்க. தொகுத்து வழங்குறவர் திரு அருண் பிரசாத் நடராஜன் அப்படின்றவர். நிறைய விஷயங்கள் முன்னாடி அந்த சேனல்லேருந்து நான் தெரிஞ்சிருக்கிறேன், ஆனால் இதையே அவங்க சொல்லியிருக்காங்கன்றது எனக்கு இதை தேடினப்போ தான் தெரிய வந்தது. ஆக்சுவலாக ரொம்ப ஒரு அண்டர் ரேட்டட் சேனலுங்க அது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மக்களோட மென்டாலிட்டி என்ன தெரியுமா, குப்பையாக ஒரு கண்டென்ட்டு, குப்பையாக இல்லை ஏதோ ஒரு பாட்டு, அல்லது கூகுளில் என்னத்தையும் அதை சர்ச் பண்ணி அதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்களும் ஒரு கதையை உள்ளே சுருகி அடித்து விட்டு வீடியோ போடுற ஆட்களுக்கெல்லாம் மில்லியன் கணக்கில் வியூஸு, மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. ஆனால் ப்ராப்பராக ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணி அதுக்காக பல புக்ஸை புரட்டி பல லைப்ரரிஸ்க்கு ஏறி இறங்கி பல விஷயங்களை தேடி பிடிச்சி அதை ஒரு கேதர் பண்ணி ப்ராப்பராக ப்ரெசன்ட் பண்ணி பக்காவாக மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிற பல நல்ல சேனல்கள் வந்து இன்னும் வளராமல் அப்படி தான் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த சேனல்ஸ்ன்னு நான் இதை சொல்லுவேங்க. அவர் யார் என்னென்னலாம் நமக்கு தெரியாது, ஆனால் குவாலிட்டியாக கண்டென்ட் கொடுக்குற ஒரு சக யூடியூபரை பார்த்து நமக்கு தோணும்ல சில விஷயங்கள், அப்படி தான் இது. ஸோ அவர் மூலமாக தான் இந்த திருப்புகள் பற்றின விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு அந்த சேனலுக்கும் அவருக்கும் ரொம்ப நன்றி. திருப்புகளை நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல, முத்தை திரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்துக்குரு வித்து குறுபர என ஓதும். ஆக்சுவலாக இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நத்திங் பட்ட மூச்சு பயிற்சி, அவ்வளோதான். நம்ம மூச்சு பயிற்சி பண்ணுறப்ப என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா,
த்ரீ செகண்ட்ஸ் மூச்சை உள்ளே எழுங்க, ஃபைவ் செகண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க, ஸ்லோலி மூச்சை வெளியே விடுங்க, இதைத்தான் சொல்லுவாங்க. இந்த பாட்டை நீங்கள் மதம் அது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு தமிழோட ஒரு பொக்கிஷமாக அந்த பாட்டு எடுத்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸாக்டாக உங்களுக்கு ஒரு மூச்சு பயிற்சியை கொடுக்கும். உதாரணத்திற்கு இப்போ பாருங்கள், நான் மூச்சை இழுத்துட்டு இந்த பாட்டு ஃபஸ்ட் டான்ஸாக முடிக்கிற வரைக்கும் நான் மூச்சை உள்ளே இழுக்க மாட்டேன். முத்தை திருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்துக்குரு வித்துக்குருபரை என ஓதும். இப்போ தான் நான் மூச்சை விட்டுட்டு அடுத்த மூச்சை உள்வாங்கிட்டு அடுத்த லைனை படிக்க ஆரம்பிக்க முடியும். இந்த பாட்டில் முக்காவாசி வல்லினம்மா தான் அமைஞ்சிருக்கும். அதில் ஒரு ஆச்சரியமான ஒரு மொழி இலக்கணத்தை கையாண்டிருப்பாங்க. மொழியில் அந்த அளவுக்கு புலமை வாய்ந்தவர்களால் மட்டுமே இதை செய்ய முடியும். இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து சண்டே டிஸ்டர்பஸ் வீடியோவில் இருக்குது. நான் உங்களுக்கு ரெண்டு வீடியோவோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அங்கே போய் கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் தமிழை பற்றி உங்களுக்கு ஆச்சரியமான பல விஷயங்கள் அந்த சேனலில் கண்டிப்பாக இருக்கும்னு நம்புகிறேன். சரி, நான் இப்போ முன்னாடி சொன்ன விஷயத்துக்கு வரேன். டோன்ட் கில் தமிழ் அப்படின்னு நான் சொன்ன அந்த வீடியோவில் நிறைய பாடல்களை உதாரணத்துக்கு எடுத்து காமிச்சிருப்பேன். தமிழை எந்த மாதிரி அந்த ல வித்தியாசம் இல்லாமல் எல்லாத்தையும் போட்டு குழப்பி கன்றாவிப்படுத்தி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. பட் ராஜா சார் தன்னுடைய பாடல்களில் இந்த தமிழ் மொழிக்கு அவர் கொடுத்துருக்கிற முக்கியத்துவம், அதாவது இந்த உச்சரிப்புக்கு அவர் வந்து எந்த இடத்துலையுமே அவர் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்க மாட்டார். அவருடைய சிங்கர்ஸ் யார் பாடினாலுமே அந்த தமிழ் மொழியில் பிழை என்பது உச்சரிப்பில் வராது. எதுக்கு தமிழை பற்றி நான் அவ்வளோ விளக்கம் கொடுத்தேன்றது இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தில் உங்களுக்கு புரிய வரும். ராஜா சாரோட ஒரு பாட்டு, பூமணி படத்தில் எம்பாட்டு எம்பாட்டுன்னு ஒரு பாட்டு உண்டு, இளையராஜா சாரே பாடியிருப்பார். எம்பாட்டு எம்பாட்டு நெஞ்சி நிற்கும் பூங்காத்து, தாளாட்டு தாளாட்டு தாவி வரும் தேனூத்து அப்படின்னு அந்த வரிக்கு அடுத்தது, ஓம் பொழுது போகணும் எனக்கோ பொழப்ப பார்க்கணும், உன்னை பழுது பார்க்கணும் எனக்குள்ள அழுது தீக்கணும், அடிமானே உன் நெஞ்ச துவைக்கிற ராகம் இது அப்படின்னு அந்த பாட்டு போகும். பொழுது பொழப்பு பழுது அழுது அவருடைய எல்லா பாடல்களிலுமே இந்த ல ல ல இந்த உச்சரிப்பு கரெக்டாக இருக்கும். இதே பாட்டில் சரணத்தில் அவர் கொண்டு வருவார், அழகான மாடத்திலே வந்த கிளி ஒன்று வந்த கிளி ஒன்று அப்படின்னு வரும். அழகான மாடத்திலே வந்த கிளி ஒன்று ல மகரளாவும் இந்தளாவும் எப்படி வேரியேஷன் காமிப்பாருன்னு அந்த பாட்டை கேளுங்க, உங்களுக்கே தெரியும். சரி, இந்த பாட்டு தான் எப்படின்னா அவருடைய இன்னொரு பாடல் உண்டு, ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச நெஞ்ச தொடுற ஒரு பாட்டு, நான் ஏறிக்கர மேலிருந்து எட்டு தச பார்த்திருந்து ஏந்திழைக்கு காத்திருந்தங்கல்ல ஏந்திழைக்கு. அதாவது இந்த ஏந்திழை ஏந்திழைன்னா என்னன்னு சொல்லிட்டு சமீபமாக தான் ஒரு நண்பர் வந்து வாட்ஸ்அப்பில் அதுக்கு விளக்கம் கொடுத்துருந்தார். எழில் கொண்டு இழைக்கப்பட்ட ஆபரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எழில் இங்கிலீஷில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. An ornament created in a elegant manner, அதாவது அழகான ஆபரணத்தை குறிக்கும். இது வந்து இந்த ஓவியம் சிலை இதெல்லாம் குறிக்காது, குறித்தா இது வந்து அழகான மங்கையை தான் இது வந்து குறிக்கும். ஸோ ஏந்திழைக்கு காத்திருந்தேன், அந்த அழகான மங்கைக்காக நான் காத்திருந்தேன் அப்படின்ற ஒரு வார்த்தை. இதே பாட்டில் சரணத்தில் நடுவில் ஒரு வரி வரும், வாராம போகாது வாடாதே பூந்தேனே, சேராம வாழாது தண்ணீர செம்மீனே, வாழாது செம்மீனே. அந்த உச்சரிப்பை பார்த்தீங்களா, அதே சரணத்தோட லாஸ்ட்டில் வரும், எப்போதும் சொந்தங்கள் போகாது செந்தாழ கத்தாழ ஆகாது செந்தாழ கத்தாழ ஆகாது. ராஜா சார் பாடின பாட்டை மட்டும் எடுத்து போட்டு கேளுங்க, உங்களுக்கு அந்த தமிழ் உச்சரிப்பு அழகாக வந்துடும். இவர் தான் இப்படி பாடுவார்னா இவருக்கு பாடுற அந்த பாடகர்களுக்கும் அந்த தமிழ் உச்சரிப்பில் இவர் வந்து கரெக்டாக இருப்பாருங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அழகிய கண்ணே அந்த பாடலாக இருக்கட்டும், அல்லது செந்தாழம் பூவில் அந்த பாடலாக இருக்கட்டும். லாஸ்ட்டாக அந்த பாடலை சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ராஜா சாரோட நிறைய பாடல்கள் எஸ்பிபி சார் பாடியிருக்கார் இல்லையா, அவர் பாடின பாட்டில் இந்த உச்சரிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். குறிப்பாக இந்த பாட்டில், நலம் வாழ இந்நாளும் என் வாழ்த்துக்கள்,
நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள். தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள். இந்த லாலாளா பிரச்சனை மட்டும் இல்லைங்க, இன்னும் பிரச்சனைகள் எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா, ந மூணு சுழி அதுக்கும் ரெண்டு சுழி ந, இந்த இதுக்குமே டிஃப்ரென்ஸ் இல்லாமல் பாடிட்டு இருக்காங்க. அது கேட்க ரொம்ப கேவலமாக இருக்குது. இப்படி தமிழ் வந்து சரியான முறையில் உச்சரிக்கப்பட்டும் அந்த உயிரை தொடும் இசைக்கேற்ற வார்த்தைகளை இட்டு அது சரியான முறையில் உச்சரிக்கப்பட்டு பாடுறனால தான் ராஜா சாரோட இசையில் உயிர் இருக்குது, அது உயிரை போய் தொட்டுட்டு வருது. அந்த பாட்டை கேட்கும்போது ஏதோ மனசுக்கு ஆறுதலாக இருக்குது. இட்ஸ் எ ஹீலிங் மியூசிக் அப்படின்ட்டு நம்மலாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது அடியனோட தாழ்மையான கருத்துக்கள். உயிரை தொடும் இசை வந்து யுவன் சாரும் கொடுப்பார். ஆக்சுவலாக அந்த சோல் கனெக்டிங் மியூசிஷியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் தான் சொல்லலாம், ஒன்று ராஜா சார், இன்னொன்று யுவன் சார். பட் யுவன் சாரோட அந்த தமிழ் வார்த்தைகள் உச்சரிப்பு வந்து, அதை பற்றி நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஆமாங்க, அது வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்காது. நிறைய இடத்துல இந்த தமிழ் வந்து உச்சரிப்பு தடுமாறத்தான் செய்யும், கேட்கும்போதே ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். பட் அந்த உணர்வு, இந்த இசையோட உணர்வு வந்து தொற்றும். ஆனால் தமிழ் வார்த்தைகள் நிறைய பாட்டில் தப்பாக தான் இருக்கும். ஸோ அப்படி அந்த மருந்தான தமிழ் மொழியை மருந்தான இசை மூலமாக சரியான முறையில் தமிழ் உச்சரிப்பில் கொடுக்குற இளையராஜா சார் ஆல்வேஸ் கிரேட். நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு சரியாக பட்டுச்சுன்னா உங்களுக்கு அன்பான இதயங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒருத்தன் பேசியிருக்காண்டா, இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காண்டா அப்படின்றது நீங்களும் ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அண்டு மறக்காமல் டோன்ட் கில் தமிழ் அப்படின்னு நான் போட்ட அந்த வீடியோவையும் பாருங்கள். அதில் இன்னும் எலாபரேட்டாக தமிழ் சினிமாவில் தமிழ் எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தப்படுது அப்படின்னு எலாபரேட்டாக சொல்லியிருப்பேன். வீடியோ இதோ மேலே பாப் அவுட் ஆகுது. சில பேருக்கு தெரியாது, அவங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கீழே கமெண்ட்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் அந்த வீடியோவை போய் மறக்காமல் பாருங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் விஜய் ஜிபி. வணக்கம் மக்களே.